பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தேசிய ஜவ்ஹித் ஜமாத் அமைப்பை தடை செய்து அதன் உறுப்பினர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் சம்பிகா ரணவக்க வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து தெரிவித்த அவர், சோதனா எல்ல வெளா தியனோ மே பிலி வந்தவ கெட்டி பெஹதலி கிரிமா ஆபி முலிம் கலையுத்து வேணும் அத்தரம் லங்காவே 2012 சங்கையாலேக்கன அணுவ ஆசன்னிங் முஸ்லிம் ஜனையா 1,67,523 லங்காவே ஜீவத்து இஸ்லாம அதான பிரிச எம்முடன் ஒருங்கிணைந்து செயற்படக்கூடிய முஸ்லீம் சமூகம் ஒன்றை எமக்கு வேண்டும். அரபு மொழி பேசும் முஸ்லீம் சமூகம் இலங்கைக்கு வேண்டாம். பயங்கரவாத தடைச்சட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளது. அவசரகால நிலையும் அமுலில் உள்ளது. இதற்கான நியமங்களின் அடிப்படையில் தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பு உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். அது மாத்திரமன்றி அதன் உறுப்பினர்களும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அதுடன் IS உள்ளிட்ட சர்வதேச தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய வெறுக்கத்தக்க பிரசாரங்களை மேற்கொள்ளும் அனைவரையும் தராதரம் பாராது கைது செய்யப்பட்டு அவர்களை தீவிரவாதிகள் என பெயரிட வேண்டும். அவர்கள் ஏதேனும் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவார்களாயும் அவற்றை அரசாங்கத்துக்கு சொந்தமாக்குமாறும் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன்.